ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். செப்டம்பர் மாத ராசி பலன் ஒரு ஒரு நிமிடம் கொஞ்சம் பொறுமையாக நான் என்ன சொல்கிறேன்னு கவனிங்க. ஒரு ராசி பலன் அப்படிங்கிறது மாதந்தோறும் பொதுவாக கணிக்கப்பட்டு ஒரு ராசிக்கு, அதாவது 12 ராசிக்கும் பொதுவாக கிரகங்களுடைய நகர்வில் கணிக்கப்பட்டு உங்களுக்கு ப்ரிடிக்ஷன்ஸ் தான் நான் கொடுக்குறேன். இந்த ராசிப்படி மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா அதுக்கு சில விளக்கங்கள் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். ராசியா லக்னமா அப்படின்ற தலைப்பில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு லக்னம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆன்மா, உங்களுடைய உயிர், உங்களுடைய விதி அப்படின்றது உங்களுடைய லக்னம். ஸோ அசெண்டன்ட் அப்படிங்கிறது லக்னம், அதுதான் உங்களுடைய முதல் பாவம், அதுதான் உங்களுடைய பிறவி ஜாதகம். உங்களுடைய பர்த் சார்ட் அப்படிங்கிறதே உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையில் உள்ள யோகங்கள், தசாபுக்திகளுடைய கால்குலேஷன் படி தான் நடக்கும். ஸோ லக்னம் அப்போ ராசினா என்ன? ஏன் ராசி பலனை மட்டும் சொல்கிறோன்னா, நான் ஒவ்வொரு மாதமும் சொல்கிறேன், ராசியும் லக்னத்தையும் சேர்த்து பாருங்கள். அப்போது லக்ன அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்கள் விதிப்படி நடக்க போது. ராசிங்கிறது உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடியது, உங்களுடைய மனம், உங்களுடைய மைண்ட் கண்ட்ரோல். இப்போது லக்னப்படி நேரம் நல்லா இருக்குது, ராசிப்படி நேரம் நல்லா இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்னா, லக்னப்படி நல்ல பலனாக நடக்கும், இதனால் திருப்தியே இருக்காது, அந்த மனசில் வந்து அதை ஏற்றுக்க முடியாது, ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை மாதிரி இருக்கும். இப்போது ராசிக்கு வந்து நேரம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது, லக்னப்படி நேரம் நல்லா இல்லை, பலன்கள் எதுவுமே பெருசாக நடக்காது, ஆனால் அதை பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க, ஒன்றும் பரவாயில்லைங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு. இதுதான் வந்து ராசி லக்னத்துக்குள்ள வித்தியாசங்கள். இன்னும் இதை பற்றி பெரிய ரிசர்ச் இருக்குது, பெரிய டீப் சயின்ஸ் இருக்குது. நீங்கள் முதல்ல உங்களுடைய லக்னம், அதுக்குள்ளான பலன்களை ரீட் பண்ண பிறகு உங்கள் ராசி, அதுக்குள்ளான பலன்கள் ரீட் பண்ணுங்கள். லக்னப்படி பலன்கள் நடக்கும், ராசிப்படி அது எப்படி நடக்கும், நம்மளுடைய மனோபாவம் எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோன்னு தான் பலன்களாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த செப்டம்பர் மாதம் ராசி பலனில் டீட்டெயிலாக கிளியராக நான் சொல்கிறேன். செகண்ட் பாயிண்ட், லைஃப் ஹாரோஸ்கோப் .in இந்த சைட்டில் வந்து ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணுற விருப்பம் உள்ளவங்க, யாருக்காவது ஜாதகம் இல்லை, ஹாரோஸ்கோப் எழுதணும், குழந்தைக்கு ஜாதகம் எழுதணும், மேரேஜ் மேட்சிங்காக ஹாரோஸ்கோப் வேணும், இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு ஹாரோஸ்கோப்னு இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த அஸ்ட்ராலஜி வந்து மாதம் மாதம் பார்க்குறதுனால கொஞ்சம் அதை பற்றி பேசிக் நாலேஜாக இருந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறவங்க, தேவைப்படுறவங்க இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் .in-ஐ பயன்படுத்தி நீங்கள் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. விருச்சிக ராசி செப்டம்பர் மாதத்தில் பலன்கள் எப்படி இருக்கும்? விருச்சிகம், இந்த ஸ்கார்பியன் ராசியான விருச்சிகத்துக்கு வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பெயர்ச்சி நடக்கும்போது செப்டம்பர் 23rd 23rd நடக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி, 7th ராகுவும் ஜென்மத்தில் கேது. ஸோ விருச்சிகத்துக்கு இது ஒரு நல்ல மாதமாக செப்டம்பர் மாதத்தை பொறுத்து ரொம்ப ஃபேவராக. கேது ஒன்ஸ் உள்ளே என்ட்ரு ஆகிறாருன்னா உங்களை குழப்பத்துக்கு பல பேர் வருவாங்க. ஆல்ரெடி விருச்சிகத்தை வந்து குழப்பறதுக்கு நிறைய பேர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த ராசிக்கு கேது உள்ளே வரதுனால சம்மந்தமே இல்லை ஆட்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் விஷயத்தை தலையிட்டு உங்களை வந்து டைவெர்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு மாதம். அதாவது என்னென்னா, மற்றவங்களோட அட்வைஸை அப்படியே பிளைண்டாக பிலீவ் பண்ணக்கூடாது, அப்படியே கேட்டுக்கூடாது, யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்குங்க. பட் முடிவு எடுக்கிறத ரொம்ப நிதானித்து யோசித்து டைம் எடுத்து உங்களுடைய வெல்விஷஸ் யாரோ அவங்கள கேட்டு டிசைட் பண்ணி எடுக்கிறது நல்லது. மெயினாக வந்து குடும்ப விவகாரங்கள், ஏன்னா விருச்சிகத்தில் ஒன்ஸ் கேது என்ட்ரு ஆகிடுச்சுன்னா இந்த ஃபேமிலி மேட்டர்ஸ், நியூலி மேரிட் கப்புள்ஸ், இல்லைனா வந்து ரொம்ப காலமாக கல்யாணம் பண்ணி ஒரு 10 ஆகுது, இப்போ தான் கரெக்டாக ஏதோ பிரச்சனைகள் வந்திருக்கு, யார் மூலியமாகவும் வருது, 3rd நபர்கள் மூலியமாக வருது, இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் யோசித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலமாக நம்ம வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி உங்களுடைய காதல் உறவுகள்லாம் திருமண முயற்சிகளில் இருந்தீங்க, இல்லை மேரேஜ் அலைன்ஸ் பார்த்துட்டீங்களான்னு கூட சம்மந்தமே இல்லாத ஆட்கள்லாம் உங்களுக்கு தடை மாதிரி பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வரேன், பட் வேறு ஒரு ரீசன், சிலி ரீசன் சொல்லி கூட அதை ஸ்டாப் பண்ணி பார்ப்பாங்க. இதெல்லாம் யோசிங்க. 2nd வந்து குரு இருக்கார் வாக்குஸ்தானத்தில், இந்த வாக்குஸ்தானத்தில் குரு வந்து வக்ர நிவர்த்தி அடையாது 13rd, இது ஒரு பலமான விஷயம். ஸோ உங்கள் சார்ட் படி வந்து உங்களுக்கு ராசி படி பார்த்தீங்கன்னா இந்த 2nd உள்ள குரு வந்து பொருளாதார பெனிஃபிட்ஸ், ஃபினான்ஷியலாக வந்து வெல்த் சைடில் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அப்போ நம்ம கரியரையும் பார்த்துக்கணும். கரியர் பிளான் யார்னா சூரியன், 10 வந்து சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்குது, 2 வந்து குரு வந்து உங்களுக்கு வெல்தியாக நல்ல இடத்துல இருக்குது, சனி 3 வந்து ஆட்சி, இந்த மாதம் வந்து வக்ர நிவர்த்தி. கிட்டத்தட்ட சூரியன் புதன் 11, சுக்கரன் வந்து 9, ஸோ 9, 10, 11, 2, 3 கிட்டத்தட்ட இந்த கோள்கள் பாருங்கன்னா அப்படியே ஃபேவர்ஃபுல்லாக இருக்கும். 6 செவ்வாய், பொதுவாக உங்கள் ராசிநாதன் செவ்வாயாக இருந்தாலுமே 6th செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கு எதிர்ப்பு, உங்களுடைய கடன்கள், உங்களுடைய பிரச்சனைகள், நீங்கள் வந்து எதிர்த்து போராடக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தைரிய பலத்தை கொடுத்தது தான் செவ்வாய். ஸோ கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரான இடத்துல வந்து சந்திரன் மாதம் தூரம் நகரக்கூடிய கோளாக இருக்கிறது நம்ம வந்து நிலையாக ஒரு பலன் எடுத்துக்க முடியல. பட் ராகு கேது டிரான்சிட்டை தவிர உங்களுக்கு பிறரால் ஏற்படக்கூடிய உபாதைகளை தவிர, உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய கரியர் ரிலேட்டாக இருந்தாலும் சரி, உங்களுடைய இன்கம், உங்களுடைய வெல்த் ரிலேட்டாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எஜுகேஷன் ரிலேட்டாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஃபேவரபிள் மந்தாக தான் இந்த மாதத்தை நம்ம வந்து எடுத்துக்க முடியும். இப்போ ஒரு கிரகமாக தனித்தனியே பாருங்கள். சுக்கரன் வந்து 9th என்ன செய்யும்? விருச்சிகத்துக்கு ஃபேமிலி ஹவுஸ், உங்களுடைய கணவன் அல்லது மனைவி ஸ்தானத்தை குறிக்கிறது இந்த சுக்கரன். அது வந்து உங்களுக்கு 9th இருந்தால் உங்களுக்கு வந்து மணாலனே மங்கையின் பாக்கியம். ஸோ நீங்கள் கல்யாணம் பண்ண கணவர் மூலியமாகவோ, இல்லை நீங்கள் திருமணமான உங்கள் உறவினா உங்கள் வாழ்க்கை துணை, உங்களுடைய மனைவி மூலியமாகவோ ஏதோ ஒரு நல்ல நிகழ்ச்சி, நல்ல செய்தி அல்லது நல்ல உதவி, ஆதரவு, இல்லைனா ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ், இதெல்லாம் ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் இருக்குன்றதை நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இது சுக்கரனால் ஏற்படக்கூடியது. அடுத்தது சூரியன் 10th உங்களுக்கு என்னென்னா ஆட்சி அதிகாரம், பதவி உயர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நீங்கள் ஒரு கரியரில் இருக்கீங்க, ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க, உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து போற்றப்படும், பேசப்படும்,
நீங்கள் ரொம்ப திறனுடன் அந்த ஒரு காரியத்தை கரெக்டாக முடிச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை வந்து இந்த மாதம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இந்த சூரியன் உண்டு செய்யும். அடுத்தது புதன் வந்து உச்சமாக இருக்கிறதுனால உச்சம் பெற்ற புதன் உங்களுக்கு வந்து அறிவு பலத்தை கொடுக்கும். உங்களுடைய கேல்குலேஷன்ஸ் இதை தான் நம்ம செய்ய போகிறோம், இந்த திட்டங்கள் தான் நம்ம பண்ண போகிறோம், இந்த மாதிரி பிளான் பண்ணோம்னா ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிற அந்த பிளானிங், இந்த பிளானிங் வந்து உங்களுக்கு புதன் வந்து எக்ஸலண்ட்டாக கொடுக்கும். ஏன்னா லெவன்த் ஹவுஸில் லாபத்தை நோக்கின ஒரு பிளான், ஒரு திட்டம் திட்டுறீங்க, அந்த திட்டம் வந்து லாபகரமாக போகுமா நஷ்டமாக போகுமானா லாபத்தில் உள்ள கிரகமாக இருக்கிறது அந்த திட்டத்தை கொடுத்தா அது லாபகரமாக முடியும்னு அர்த்தம். ஸோ தட் பிளான் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு. நீங்கள் வேறு யாருக்காவது பிளான் பண்ணி கொடுத்தாலும் அது கிளிக் ஆகும்னு அர்த்தம். ரெண்டில் வந்து குரு. ஸோ குரு எப்பவுமே ஒரு சுப கிரகமாக இருந்து 23ஆம் தேதிக்கு பிறகு தனித்த குருவாக இருப்பார், தனியாக இருப்பார் இந்த குரு. அந்த குருவுடைய வாக்கு ஒரு சுபமான வாக்கு, ஒரு சுபமான பலன், ஒரு நல்ல செய்தி, பிறருக்கு நல்ல செய்தியை சொல்கிறீங்க, இல்லை உங்களுக்கு நீங்களே ஒரு நல்ல செய்தியை செஞ்சுக்க போகிறீங்க அப்படின்றது குரு உண்டு. சுபமான வாக்கு கொடுப்பீங்க. இப்போ அப்பா அம்மா கேட்குறாங்க, இந்த வரன் நாங்கள் பார்த்துருக்கோம், இது ஓகேவா, இது வந்து நல்லபடியாக முடியுமா? ஆனால் ராகு கேதுவுடைய இந்த டிரான்சிட் இருக்கிறதுனால சில குழப்பங்கள் ஏற்படுத்தும். இருந்தாலும் உங்களுடைய சுய முடிவு சரியாக இருந்தால் தெளிவான முடிவை நீங்கள் எடுக்கலாம். சனி வந்து பெரிய தொந்தரவு கிடையாது, பெரிய அட்வான்டேஜ். சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறது தான் உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். என்னென்னா தடங்கள் அதிகமாக உண்டு பண்ணுற ஒரு கோல் வந்து சனி, அது விலகி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தொந்தரவுகளோ இல்லை தேவையில்லாத இடையூறுகளோ இந்த மாதம் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஓவரால் ஒரு வியூ எடுத்து பார்த்தோம்னா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு கிளியர் பாத்தில் தான் நீங்கள் போக போகிறீங்க. தேவையில்லாத நபர்கள், தெரியாத நபர்கள், தேவை நல்லா புரிஞ்சுங்க, தேவையில்லாத நபர்கள், தெரியாத நபர்களால் சில தேவையற்ற இடையூறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் தவிர்க்கலாம், அதை தவிர்த்தால் நல்லது. யோசித்து சிந்தித்து நீங்கள் செயல்படுங்கள் தான் நான் சொல்கிறேனே தவிர வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. நியர்பை ரொம்ப நியர்பையாக பார்த்தோம்னா குரு வந்து நீச்சம் அடைய போகுது, மூன்றாம் இடத்துல மறைய போகுது. ஸோ ஃபினான்ஷியலாக நான் ஒரு சின்ன ஐடியா மட்டும் நான் கொடுக்குறேன். ஃபினான்ஷியலாக உங்கள்கிட்ட சேவிங்ஸ் இருக்குன்னா இந்த சமயத்தில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, பிஸ்னஸ்லேயோ இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் நிதானித்து யோசித்து உங்களுடைய எதிர்காலத்தை கருதி யோசித்து நல்ல தசா புத்தி இருக்கான்னு பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இது ஒன்று தான் இந்த செப்டம்பர் மாதத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன். மாதந்தோறும் நான் வந்து இந்த பலன்களை ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா பல பேர் வந்து இந்த மாதந்தோறும் கொடுக்குற இந்த டிரான்சிட்ஸுடைய பெனிஃபிட்ஸ், இந்த டிரான்சிட்ஸுடைய ப்ரிடிக்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எங்களால் வந்து பிளான் பண்ண முடியுது அடுத்த மாதத்துக்குறான ஒரு செயல்களில் வந்து முக்கியமான திட்டங்களை தான் எங்களால் பிளான் பண்ண முடியுதுன்னு நம்ம நிறைய பேர் சொல்கிறதுனால தான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த மாத பலன்களை ப்ளஸ் ஆர் மைனஸ் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும், அது அப்படியே தான் நடக்குமானா அப்படி எடுத்துக்க வேண்டாம். அதுக்கு தான் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய சுய ஜாதகத்தை கொஞ்சமாவது நீங்கள் ரீட் பண்ணி வச்சிங்க. நீங்கள் செல்ஃபாக ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு முதல்ல உங்களை பற்றி தெரிஞ்சாதான் ப்ரிடிக்ஷன் சொல்லும் போதோ இல்லை ப்ரிடிக்ஷன் நீங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ணும் போதோ ஈஸியாக இருக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ், எனக்கு வந்து ஜாப் ரிலேட்டாக எனக்கு ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டாக எனக்கு ஒரு முடிவு எடுக்கணும், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இது நல்ல டைமாக நான் பார்க்கணும், நடக்குமா இல்லை எப்போ நடக்கும், தோஷமாக இருக்கா தோஷம் இல்லாமல் இருக்கா, ரெமிடி என்ன, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது, இல்லை பொருளாதார ரீதியான எதிர்பார்ப்பு இருக்குது, ஹெல்த் ரிலேட்டாக இருக்குது, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் இருந்து கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணலாம், இல்லை கால் பண்ணியும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தவிர நியூமராலஜி, வாஸ்து இந்த சர்வீஸும் உங்களுக்கு வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.